அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/11/2023 குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி பெரிய வாழவாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு இதோ இப்பொழுது. முதலாவது நிகழ்வாக பள்ளி அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியிலே முதலாவது பரிசு பெற்ற மாணவர் வரைந்த படத்தை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நரேந்தர், அப்பா அம்மா பேர் என்ன? பி ராஜேந்திரன், பி ரேணுகா தேவி. பி ராஜேந்திரன் ரேணுகா தேவியினுடைய அன்பு செல்வன். 5வகுப்பு மாணவன் நரேந்திரன் முதலாவது பரிசு பெற்றுள்ளான். மாணவனுக்கு கைதட்டு, எல்லாரும் ஒரு பலத்த கைதட்டில் கொடுத்துடலாம். 2வது பரிசை பெற்ற மாணவர் முகுந்தன் சபரி. முகுந்தன் சபரி, அப்பா அம்மா பேர் என்ன? வி சுரேஷ்குமார், எஸ் சிந்து. சுரேஷ்குமார் சிந்து அவர்களுடைய அன்பு செல்வன், 5வகுப்பு மாணவன் முகுந்தன் சபரி வரைந்த ஓவியம் 2வது பரிசு பெற்றுள்ளது. அந்த மாணவனுக்கு கைதட்டுகளை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பவிதா, சேவ் த எர்த் என்கின்ற தலைப்பில் வரைந்த ஓவியத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓவியமானது 2வது பரிசை பெறுகிறது. 2வது பரிசை 2 குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். பவிதாவினுடைய பெற்றோர் பெயர் எஸ் சுரேஷ், எஸ் விஜயலட்சுமி அவர்களினுடைய புதல்வியும் 5வகுப்பு மாணவியுமான பவிதாவுக்கு பாராட்டுக்களை தெரிவியுங்கள். இந்த நடந்த ஓவியப் போட்டியில் 3வது பரிசு பெற்ற மாணவர் தேஜேஸ்வரன். மழைநீர் சேகரிப்பு பற்றிய ஒரு படம் வரைந்திருக்கிறார். மாணவரின் பெற்றோர் தமிழரசு காயத்தினுடைய தவ புதல்வனும் அன்பு செல்வம் தேஜேஸ்வரனுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஒரு மாறுபட்ட வேறுபட்ட படைப்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி பெரிய வாழவாடி 5வகுப்பு மாணவ மாணவிகள் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி காட்ட இருக்கிறார்கள். மக்களின் வாழ்வுக்கு பெரிதும் மகிழ்ச்சியை தருவது படிப்பா பணமா என்கின்ற பட்டிமன்றம் இதோ இப்பொழுது தொடங்குகிறது. நடுவராக கிருத்திகா என்ற மாணவியும், படிப்பு என்கின்ற அணியில் காவியா என்கின்ற மாணவியும், வணக்கம் சொல்லுமா? அனுத்ரா என்கின்ற மாணவியும், கனிஷ்கா என்ற மாணவியும் படிப்பு என்கின்ற அணியிலும், பணமே என்கின்ற அணியில் ஸ்ரீநித்யா, அனுகிருபா, தன்சிகா. இதோ இப்பொழுது நடுவர் வசம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கைக்கு மிகவும் தேவை படிப்பா இல்லை பணமா. படிப்பு என்ற அணியில் கனிஷ்கா, அனுத்ரா, காவ்யா இருக்கிறார்கள். பணம் என்ற அணியில் தன்சிகா, அனுகிருபா, ஸ்ரீநித்யா இருக்கிறார்கள். இப்பொழுது படிப்பை பற்றி பேச ஸ்ரீ கனிஷ்கா அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது படிப்பை பற்றி பேச வந்துள்ளேன். படித்தவர்களை பார்த்து திருவள்ளுவர் என்னென்ப ஏனை எழுப்பென்ப இவ்விரண்டும் கண்ணை
என்ப வாழும் உயிருக்கு ஏற்பட்டது. பணம் இருந்தால் கொள்ளையடித்து செல்வார்கள். படிப்பு இருந்தால் கொள்ளையடிக்க முடியாது. பணம் இருப்பது அந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு. படித்தவர்களை இடம் சென்ற இடமெல்லாம் மதிப்பு. நீர் தீ போன்றவற்றால் படிப்பு என்றும் அழியாதது. நன்றி. அணியிலிருந்து கனிஷ்கா அவர்கள் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கை தட்டுங்கள். இப்பொழுது பணம் என்ற தலைப்பில் தஞ்சிகா அவர்கள் பலத்த கை தட்டலுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பா தஞ்சிகா. நான் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். பணம் என்பது மிகப்பெரிய சொத்தாகும். பணம் இருந்தால் நிறைய பொருட்கள் வாங்கலாம். பணம் இருந்தால் அவர்கள் பணக்காரர் ஆவார்கள். அவர்களால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். பணம் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பணம் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். பணம் இருப்பவர் கவலையின்றி இருப்பார்கள். நன்றி. வணக்கம். அவர்கள் பணம் என்ற தலைப்பில் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது படிப்பு என்ற தலைப்பிலிருந்து அனுத்ரா அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் கு அனுத்ரா. நான் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது படிப்பை பற்றி பேச வந்துள்ளேன். படிப்பு இருந்தால் எங்கு சென்றாலும் மதிப்பு உண்டு. படிப்பு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். உலகில் படித்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். திருவள்ளுவர் படித்தவர்களை பார்த்து கற்ற கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் என்றார். பணம் இல்லாத போதும் கடன் வாங்கலாம். ஆனால் படிப்பு இல்லாத போது கடன் வாங்க முடியாது. நன்றி. வணக்கம். படிப்பு என்ற தலைப்பில் அனுத்ரா அவர்கள் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை தருவார்கள். இப்பொழுது பணம் என்ற தலைப்பிலிருந்து அனக்கிருபா அவர்களை பலத்து கைத்தட்டலுடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தால் நாம் என்ன வேண்டும்னாலும் வாங்கலாம். பணம் உதவிக்கு தேவை. பணம் பாதாள வரை பாயும். பணம் இருந்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். நன்றி. வணக்கம். தலைப்பிலிருந்து அனக்கிருபா அவர்கள் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தருவார். இப்பொழுது படிப்பு என்ற தலைப்பிலிருந்து காவ்யா அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறார். மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பா காவ்யா. நான் முதற்சி ஒன்று தொக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது படிப்பை பற்றி பேச வந்துள்ளேன். படிப்பு கொடுக்க குறையாத செல்வம். படிப்பு செல்வம் ஆகும். எது சரி எது தவறு என ஆர்வபூர்வமாக அறிந்து கொள்ள படிப்பு தேவை. நன்றாக படித்ததால் தான் ஏழை மீனவ குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் நாட்டின் விஞ்ஞானியாகவும் இந்திய குடியரசு தலைவராகவும் இருந்தார். பணம் என்பது செலவாயினும் தீர்ந்துவிடும். ஆனால் படிப்பு என்பது தீராத செல்வம். படிப்பு என்பது மூலதனம். பணத்தையும் காட்டிலும் படிப்பு படிப்பு மேலானது. நன்றி. படிப்பு என்ற தலைப்பிலிருந்து மிக மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்பிலிருந்து அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் நினைக்க
சாப்பாடு தாருங்கள், நான் படிப்படுத்திருக்கேன், என் சாப்பாடு தாருங்கள் என்றால் சாப்பாடு தான் கிடைக்குமா, வயிறு தான் தெரியுமா, பணம் இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும், நம் கடைக்குள் போய் கம்மல் தாருங்கள், நான் படிப்பு படித்திருக்கேன் என்று கேட்டால் கம்மல் தர மாட்டார்கள், பணம் இருந்தால் தான் கம்மலையை வாங்க முடியும். ஒரு வீடு வாங்கலாம் சொல்லு, வீட்டுக்கிட்டே போய் எனக்கு இந்த வீடு தாருங்கள், நண்பம் படிப்பு படித்திருக்கேன் என்று கேட்டால் தரவே மாட்டார்கள். வீட்டை ஒரு வாடகை வீட்டில் போய் இருக்கிறேன், நண்பா பாடம் படித்திருக்கேன், எனக்கு வாடகை வீடு நான் இருக்கிறான்னு சொன்னதுக்கு இருக்கி விட்டுட்டு பணம் கேட்டார்கள். வாடகையை கேட்டதுக்கோ நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நான் படிப்பு படித்திருக்கேன் என்னால் தான் வேணும் என்று சொன்னேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு வீட்டை விட்டே தரத்து விட்டார்கள். பணம் இருந்தால் தான் நான் இருந்தால் செய்ய முடியும். நன்றி. பணம் என்ற தலைப்பிலிருந்து ஸ்ரீனிதி அவர்கள் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் கைத்தட்டல் என்றால் படிப்பு என்ற தலைப்பிலும் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள், பணம் என்ற தலைப்பிலும் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் படிப்பும் பணமும் இருந்தால்தான் நம் வாழ்க்கை வெற்றி பெற முடியும். படிப்பு நமக்கு 51% தேவை, பணம் நமக்கு 49% தேவை. இது என்ன ஆச்சரியம் என்றால் படிப்பை விட பணத்தை விட படிப்பு தான் முன்னே உள்ளது என இந்த தீர்ப்பை கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
நாட்டுப்புற பாடலை தொடர்ந்து இப்பொழுது ஒரு கவிதை. கவிதை. துன்பம் நேரும் வரை சமயத்தில் கண்டு சிரித்து பழகுங்கள். அதுவே துன்பத்தை வெட்டி வாழாகிவிடும். எவனையும் வெற்றி காகிதம் என ஒருபோதும் என்னாலே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அன்னார்களுடன் பார்க்க வேண்டும். சுதந்திர கவிதை. நம் தேசம் இந்திய தேசமே, நம் மக்கள் இந்திய மக்களை ஒன்றுபட்டும் செயல்படுவோம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். நன்றி. இதோ இப்பொழுது ஒரு கும்மி பாடல். கும்மி அடித்துக் கொண்டே மாணவர்கள் பாடுகிறார்கள். இப்போது குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே அம்மாவை பற்றிய ஒரு பாடல், தன்சிகா மற்றும் அனுகிருபா. இப்போது ஒரு பாடல், எதனாலே எதனாலே எதனாலே.